கனவு படத்தை சார் வந்து கோவிட் அப்படிங்கிற பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் தாண்டி அதை வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற போது அவர் எவ்வளவு அவருடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் அந்த பிளானிங்ல ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இதை அவரால் பண்ணி முடிக்க முடியுங்கிறது அதுலயே தெரியுது. ஸோ இதுல வந்து சொல்லுங்க சார், அந்த ஷூட்டிங் டேஸ்க்கு வந்து எடுத்துக்கிற டைம் கூட பிளானிங் அவர் எடுத்துக்கிற அந்த பீரியட் அது நீங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸா அதை வாட்ச் பண்ணிருப்பீங்க. எல்லாமே கூடி வரணும். ஒரு சிலது பல மாதங்களா நடக்கிற ப்ரிப்பரேஷன், ஒரு சிலது ஒரு சில நாட்களா போட்டுட்டு இருக்கிற செட்டு அல்லது கிரீடம் அல்லது நகை, மாசக்கணக்கா ஒரு ஹீரோ வளர்த்துட்டு இருக்கிற முடி. நீங்க செட்டுக்கு வரும்பொழுது அங்க இருக்கிற 10 வெவ்வேறு எலிமெண்ட், நான் 10 சொல்றேன், 100 கூட இருக்கலாம், அந்த 10 வெவ்வேறு எலிமெண்ட்டும் வெவ்வேறு காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணப்படுது. எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸும் பண்ணுறதுதான். இது ஒரு கண்டுக்காம விட்டுறலாம், தானாக நடக்கிறபடி நடக்கட்டும்னு பார்க்காம அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி எடுத்து வச்சுக்கும் போது ஏதாவது ஒன்று தப்பாச்சுன்னா உங்களுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகம். யாருடைய நேரத்தையும் வீணடிக்க கூடாதுங்கிறது. ஏன்னா ஒரு நடிகரோ வர லேட் ஆயிடுச்சுங்கிறது மிச்ச 90 பேருடைய அவமானப்படுத்துற மாதிரி ஆகிடக்கூடாது இல்லையா. அதனால ப்ரிப்பரேஷன் முக்கியமாயிடுது. அது திரும்ப திரும்ப எதையுமே எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு நாங்கள் நினைக்காம பண்ணணுங்கிறத அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு.